சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் உள்ள மின்னகம் புகார் அலுவலகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் பெய்த மழையின் காரணமாக 32 பகுதிகளில் மின் இணைப்பு நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது மின்சார வாரியம் மற்றும் மாநகராட்சியுடன் இணைந்து 23 பகுதிகளில் மீண்டும் மின் இணைப்பு சரி செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. மீதம் இருக்கக்கூடிய 9 இடங்களில் மின்சாரம் வழங்குவதற்கு மழைநீர் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் மின்சார விநியோகம் சீராக நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும். 4200 மின் நுகர்வோர்களுக்கு மின்சார துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. 577,000 புகார்கள் இதுவரை மின்னகத்திற்கு வந்துள்ளன. அதில் 98% புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்த நிலையில் மொத்தம் 32 ஃபீடர்கள் வந்து மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டது. மின்சாரத்துறை மாநகராட்சியினுடைய நிர்வாகம் இணைந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் 23 ஃபீடர்களில் சீரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மீண்டும் மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. மீதம் இருக்கக்கூடிய 9 ஃபீடர்கள் இப்பொழுது மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் சூழ்ந்துள்ள மழைநீர் உடனடியாக அகற்றக்கூடிய பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் வந்து இந்த மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கின்ற மின் இணைப்புதாரர்கள் 4200 பேர் இப்பொழுது மின் விநியோகம் அவர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. காரணம், இந்த இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ள காரணத்தினால் மாநகராட்சி நிர்வாகம் விரைவாக அந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணிகளை விரைவுபடுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மின்னகத்தை பொறுத்தவரை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டு இதுவரை 577,000 புகார்கள் மின்னகத்திற்கு வரப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக அதில் 98 விழுக்காடு அளவிற்கு புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. நேற்று வரப்பெற்ற புகார்கள் வந்து 814. இன்றைக்கு வந்து இந்த மின் விநியோகம் சம்பந்தமான புகார்கள் வந்து 1283 புகார்கள் வரப்பட்டுள்ளன. மொத்த புகார்கள் வந்து 2023 இன்றைக்கு வரப்பெற்ற புகார்கள். அதில் மின் விநியோகம் சம்பந்தமான புகார்கள் வந்து 1283 புகார்கள் வரப்பட்டிருக்கின்றன. அது அந்த புகார்கள் குறித்து விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று மழைநீரால் பாதிக்கப்பட்டு மின் விநியோகம் நிறுத்தப்பட்ட பகுதிகளில் விரைந்து நடவடிக்கை எடுத்து சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக மின்வாரியத்தின் சார்பில் இன்று சென்னை மாநகராட்சி பகுதிகள் அந்த பகுதிகளில் 1000 பேர் களப்பணியாளர்கள் களத்திலே இருக்கின்றார்கள். ஏதேனும் பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக வாரியம் நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளை செய்திட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம் போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. 1000 பேர் களப்பணியாளர்கள் இப்பொழுது களத்தில் இருக்கின்றார்கள். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் இன்றைக்கு 3 பேர் இந்த மின் விபத்தால் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இது இப்பொழுது ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. எதனால் இந்த மின் விபத்துகள் ஏற்பட்டது, தெருவில் ஏற்பட்ட அந்த மின் விநியோகத்தால் ஏற்பட்ட விபத்துக்களா அல்லது அவருடைய இல்லத்தில் ஏற்பட்ட மின்கசிவால் ஏற்பட்ட விபத்துக்களா என்பது அறிக்கைக்கு பின்புதான், ஆய்வுக்கு பிறகுதான் தெரிய வரும். ஏன்னா இந்த மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் மின்சாரம் விநியோகம் என்பது நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த சூழல் தான் பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போ 84 மின்மாற்றிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால் 4200 மின் நுகர்வோர்களுக்கான அந்த விநியோகம் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. 3 பேர் மொத்தம் இந்த மின் விபத்தால் இறந்துருக்கிறாங்க. அது குறித்து நாளை அந்த அறிக்கைக்கு பிறகு அடுத்த கட்டமாக அது என்ன இதனால் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டது என்பது, இனி வரக்கூடிய காலங்களில் அது போன்ற பாதிப்புகள் இல்லாத அளவிற்கு வாரியம் செயல்படும். கடந்த முறை வடகிழக்கு பருவமழையால் நிறையா பகுதிகள் வந்து மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 1 மீட்டர் அளவிற்கு அந்த பில்லர் பாக்ஸை உயர்த்த வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி கடந்த 23ஆம் தேதி அந்த பணிகள் முதல் பில்லர் பாக்ஸ் 1 மீட்டர் அளவுக்கு உயர்த்தப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மீதி இருக்கக்கூடிய பகுதிகளில் பணிகள் படிப்படியாக நிறைவேற்றக்கூடிய அந்த பணிகளை தொடங்கியிருக்கின்றோம்.
சார், தொடர்ந்து அந்த கேள்விகள் கேட்டீங்க. இன்னைக்கு மழை நீர் இல்லைன்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க சார். சார், நான் சொல்வது ஒரு நிமிஷம் கேளு. இன்னைக்கு மழைநீர் பாதிக்கப்பட்டிருக்கு, தொடர்ந்து அந்த கேள்விகள் கேட்டீங்க. இன்னைக்கு வந்து மழைநீர் பாதிக்கப்பட்டனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதனால் மின்சாரத்துறையில் வந்து 1000 பேர் களப்பணியாளர்கள் களத்தில் நின்று பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்திகளை இன்றைக்கி மக்களுக்கு கொடுங்க. ஏன்னா இந்த மழைநீர் காலங்களில் வந்து எந்த விதமான மின் விபத்துகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் 1000 பேர் களப்பணியாளர்கள் களத்தில் நின்று பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. யாரும் வீட்டுக்கு போகலை. உணவுகள் கூட வந்து வாரியத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த களப்பணியாளர்கள் களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே மின் விநியோகம் என்பது சீரான விநியோகத்திற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக களப்பணியாளர்கள் களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள், விரைந்து சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும். எந்தெந்த பகுதிகளில் வந்து மழைநீர் தேங்கியிருக்கிறதோ அதெல்லாம் வந்து விரைவாக அந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணிகளை விரைந்து நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சார், இல்லை, ஏற்கனவே இப்போ தான் நம்ம வடகிழக்கு பருவமழை அந்த ஆரம்பிக்கும் போது தான் வந்து அந்த பில்லர் பாக்ஸ் உயர்த்தக்கூடிய பணிகள் தொடங்கப்படும், முதலமைச்சர்கள் தொடங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார்கள். 23rd பில்லர் பாக்ஸ் வந்து முதல் பில்லர் பாக்ஸ் உயர்த்தப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மீதி இருக்கக்கூடிய பணிகள் இப்பொழுது படிப்படியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். விரைவாக அந்த பணிகள், அதாவது அடுத்த மழைக்காலங்கள் வருவதற்குள்ளாக முழுவதுமாக சென்னை மாநகராட்சி பகுதியில் முழுவதுமாக அனைத்து பில்லர் பாக்ஸும் 1 மீட்டர் அளவுக்கு உயர்த்திற்கு மாற்றி அமைக்கப்படும். அதனால் வந்து மழைநீர் சூழ்ந்தாலும் கூட சீரான மின் விநியோகம் வழங்கக்கூடிய அளவில் மின்சாரத்துறை அதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்டிருக்கிறது.